அனைவருக்கும் மதிய வணக்கம்ங்க. இப்போ இங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் ஆர்னின்னு சொல்லிட்டு சைட்டு, வீட்டுக்கு மேலே வந்து செராமிக் ஓடு போடுறோம். பழைய ஓடு போட்டிருந்தாங்க, அதை பிரிச்சுட்டு நம்ம செராமிக்குன்னு சொல்லிட்டு ஓடு போடுறோம். மேலே ஃபோர் கார்னர் போட்டிருக்கோம், மஞ்சு கோப்புன்னு சொல்லுவோம். நாலு மூலை இறக்கிருக்கிறோம் இப்படி கேரளா மாடலில். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீலிங் ஓடுன்னு சொல்கிறோம், கேரளா ஓடு போட்டு ஃப்ளாட்டாக சீலிங் மாதிரி பண்ணி கொடுக்குறோம். மேலோடு தனியாக வந்து லேயர் வந்துடும் பைப்பு செராமிக் ஓட்டுக்கு. கீழே பூ ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லேயர் கொடுத்துருக்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே கொடுத்துருக்கேன் அகஸ்தியா டைல் ரூஃப். தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லா ஏரியாவிலும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். செராமிக் ஓடு மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கலர் ஃபேடு ஹீட்டு இந்த மாதிரி ஆகாது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் செராமிக் ஓடு. யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, போட்டிக்கு போடலாம் வேண்டாமா, இல்லை வீட்டுக்கு மேலே ஆர்சிக்கு பதிலாக செராமிக் ஓடு போடலாம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குதுங்க. இந்த சைடு பழைய ஓடு போட்டிருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு நம்ம செராமிக் ஓடு போட போகிறோம். பைப் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓல்ட் லைங் பண்ண போகிறாங்க. அகஸ்தியா டைல் ரூம் சைட்டு வேலூர் ஆரணின்னு சொல்லிட்டு சைட்டு. செராமிக் கூட பார்த்திங்கன்னா கலர் ஃபேடு கீட்டு இந்த மாதிரி ஆகாது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும். இந்த ஓடு வந்து மேலே ஏறினால் உடையாது, அப்படியே ஃப்ரீயாக நடந்துக்கலாம். நம்ம நார்மல் ரோட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது, மழை வேஞ்சால் நீங்கள் ஏறி போனீங்கன்னா உடஞ்சிரும். செராமிக் ஓட்டில் அந்த மாதிரிலாம் ஏறி நடந்தாலும் உடையாது. அகஸ்தியா டைல் ரூம் இந்த மூளையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே சிமெண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மூளையோடு வைக்கிறது வந்து காப்பர் கம்பி சிலிக்கான் இந்த மாதிரிலாம் போட்டு சிமெண்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நம்ம நார்மல் ஓட்டில் சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், காங்கிரீட் ஓட்டில் யூஸ் பண்ணுவோம், இதில் வந்து அது பண்ண மாட்டோம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரூமுக்கு கீழே வந்து சீலிங் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பூ ஓட்டில் சீலிங் பண்ணி கொடுக்குறோம். அப்படியே ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே சீலிங் ஓடு வந்துடும் கீழே. அதுக்கு இதுக்கு கேப் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி கிட்ட இருக்கும் கேப் பார்த்திங்கன்னா அது தெரியும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டட் போட்டுட்ருக்கோம், ஓடும் அதே மாதிரி பிராண்டட் ஓடு போட்டுருக்கோம். கீழோடு மேலோடு எல்லாமே அகஸ்தியா டைல் ரூஃப். இது பார்த்திங்கன்னா அப்படியே 4 மூலை. இப்போ பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சுது, அடுத்து ஒயரிங் பண்ணிவிட்டு நம்ம ஓல்ட் லைன் பண்ணுவாங்க. அகஸ்தியா டைல் ரூஃப் நன்றிங்க.